அண்மை செய்தி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி விசாரணைக்காக தற்போது ஆஜராகியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் ராம்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ராம்குமார், இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுடைய வீட்டில் நேற்று 13 மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். கடந்த 2006-2011 திமுக ஆட்சி காலத்தில் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவருடைய உறவினர்கள் மற்றும் மகனுக்கு செம்மன் குவாரி கொடுத்த விவகாரத்தில் 28 கோடி ரூபாய் இழப்பு தமிழக அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக 2012 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு தொடர்பான விசாரணையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று வந்து விசாரணை நடத்தினர். குறிப்பாக நேற்று காலை 7 மணி முதல் நள்ளிரவு வரை 13 மணி நேரம் விசாரணையானது தொடர்ந்து நடந்தது. அதனைத் தொடர்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அவரிடம் 7 மணி நேரம் விடிய விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையில் குறிப்பாக அவருடைய வீட்டில் வந்து ஏற்கனவே 13 மணி நேரம் நடத்திய சோதனையில் 70 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் மற்றும் கார்கள் உள்ளிட்டவைகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டன. குறிப்பாக கடந்த 2006-2011 ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு முறைகேடுகள் ஈடுபட்டதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விடிய நடத்திய சோதனைக்கு பிறகு இன்று மாலை 4 மணிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மகன் கௌதம சிகாமணி ஆகியோர் வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3:30 அளவில் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீநகர் காலனியிலிருந்து அமைச்சர் கார் வாயிலாக அவரும் அவருடைய மகனும் ஒரே காரில் வந்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தற்போது ஆஜராகி விளக்கம் அளித்து வருகின்றனர். நேற்று பல மணி நேரமா விசாரணைக்கு அப்புறம் மறுபடி எதற்காக சம்மன் வழங்கப்பட்டிருக்குது ராம்குமார்? கண்டிப்பாக, அதாவது நேற்று 13 மணி நேரம் விசாரணை நடத்தியது பல்வேறு அதாவது முறைகேடாக சொத்து சேர்த்ததாகவும் அதே போல வெளிநாட்டு கார் வாங்கியது தொடர்பாகவும் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருந்தன. குறிப்பாக அவருடைய வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போர்ச் என்ற வெளிநாட்டு கார், கோடிக்கணக்கான 2 கோடி ரூபாய் மதிப்பிலான கார் வந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த கார் யாருடைய பெயரில் உள்ளது என்பது குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் அவருடைய இன்னொரு மகனான KM மருத்துவமனை வைத்திருக்கக்கூடிய அவருடைய மகனுடைய பெயரிலும் அதே போல அந்த மருத்துவமனை பெயரிலும் அந்த வெளிநாட்டு கார் வந்து இருந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் KK நகரில் உள்ள KM மருத்துவமனைக்கு சென்று விசாரணை நடத்தி அந்த அக்கவுண்ட்ஸ் பிரிவில் இருந்த பிரபு என்பவரிடம் விசாரணை நடத்தினார். பல்வேறு ஆவணங்கள் அந்த விசாரணையில் தெரிவித்ததை தொடர்ந்து வீட்டில் இருந்த தங்க நகைகள், வெள்ளி நகைகள் அளவுக்கு அதிகமாக இருந்ததாக விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து இந்தியன் வங்கி அதிகாரிகள், நகை மதிப்பீட்டாளர்கள் அனைவரும் வந்து பொன்முடி வீட்டில் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் வந்து அவரிடம் விசாரணைக்கப்பட்டது. அதே போல வைர நகைகள், தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் வந்து மதிப்பீடு செய்யவும் செய்யப்பட்டது. இது போல பல்வேறு முறைகேடுகள், பல்வேறு அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்தது, அதே போல தங்க நகைகள் வைத்திருந்தது, அதே போல சட்டவிரோத பண பரிவர்த்தனை உள்ளிட்டவைகள் கண்டுபிடிக்கப்பட்டதால் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று விசாரணைக்கு பிறகு மீண்டும் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வந்து ஆஜராக தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது பொன்முடி அவருடைய மகன் கௌதம சிகாமணி ஆகியோர் வந்து ஆஜராகி இருக்கிறார்கள். பாலாஜி,
ராம்குமார் நேற்று அமைச்சர் பொன்முடியோடு அவரோட மகன் கௌதம சிகாமணி ஆஜரான சூழல இன்று அவருக்கு என்ன மாதிரியான விசாரணைகள் நடத்தப்படவிருக்கு? கண்டிப்பாக நேற்றிலே இந்த 13 மணி நேர விசாரணையில் பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாகவும் அதே போல வங்கி மூலமாக சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் பொன்முடி வீட்டில் வைக்கப்பட்டிருந்த லேப்டாப் கணினியில் வந்து இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் நடத்தப்பட்டதற்கான அனைத்து ஆவணங்களும் அழிக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்துதான் இந்தியன் வங்கி அதிகாரிகள் 2 பேர் வந்து அந்த விசாரணையை நேரடியாக பொன்முடியை நேரடியாக வைத்து இந்தியன் வங்கி அதிகாரிகள் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. பல்வேறு அதாவது கடந்த காலங்களிலிருந்து தற்போது வரை பல சட்டவிரோத பண பரிமாற்றம் உள்ளிட்டவர்கள் வந்து அதாவது அழிக்கப்பட்டிருக்கிறதுனால அதே போல அவர் கௌதம சிகாமணி வெளிநாட்டில் உள்ள பல நிறுவனங்களுக்கு வந்து முதலீடு செய்ததற்கான ஆவணங்கள் சிக்கி இருந்ததால அதாவது ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் இந்தோனேஷியாவில் இவருடைய முதலீடுகளை சட்டவிரோதமாக அதாவது அரசுக்கு தெரியாமல் சட்டவிரோதமாக முதலீடு செய்ததற்கான ஆவணங்கள் சிக்கி இருந்ததால் இது தொடர்பாகவும் இந்த இந்தியன் வங்கி அதிகாரிகள் முன்னிலையில விசாரணை நடத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் கௌதம சிகாமணியையும் இன்று ஆஜராகி அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக சம்மன் அனுப்பப்பட்டு தற்போது அந்த விசாரணையானது தொடங்கி இருக்கிறது. ராம்குமார் நேற்று பொன்முடியோட சென்னை வீட்டிலையும் விழுப்புரம் வீட்டுகள்லையும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுச்சு. அந்த ஆவணங்கள் தொடர்பாக 2 பேர்கிட்டையும் விசாரணை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக அதாவது இந்த நேற்று நான் ஏற்கனவே சொன்னது போல 13 மணி நேரம் நடத்திய விசாரணை இங்கு மட்டும் சென்னை ஸ்ரீநகர் காலனியில் உள்ள பொன்முடி வீடு மட்டுமில்லாமல் விழுப்புரம் மற்றும் விக்கிரவாண்டியில் உள்ள அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்கள் குவாரிகள் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்டவைகள்ல பல ஆவணங்கள் சிக்கியிருக்கிறதுனால அந்த ஆவணங்கள் அனைத்துமே வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்து சென்றதற்காக இந்த அளவுக்கு அதிகமான சொத்து குவித்ததுக்கு அதே போல சட்டவிரோத பண பரிமாற்றம் கோடிக்கணக்கான ரூபாய் சட்டவிரோதமான பண பரிமாற்றம் உள்ளிட்டவைகள் ஆவணங்கள் சிக்கியுள்ளதா தகவல் தெரிவிக்கப்பட்டதனால தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த ஆவணங்கள் எவ்வாறு இந்த சொத்து சேர்த்தார்கள் அதே போல சட்டவிரோதமான வங்கி பணி பண பரிவர்த்தனைகள் மற்றும் பண பரிமாற்றங்கள் எப்படி நடந்தது என்பது குறித்தும் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருக்கிறதால அந்த ஆவணங்கள் அடிப்படையில் தான் கௌதம சிகாமணி மற்றும் அமைச்சர் பொன்முடியிடம் விசாரணையானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. ராம்குமார் பொன்முடி மற்றும் அவரோட மகனுக்கு தொடர்புடைய வேற அவரோட உறவினர்களுக்கு வேற யாருக்காவது சம்மன் வழங்கப்பட்டிருக்குதா? தற்போது வரை வந்து இந்த 2 பேருக்கு மட்டும் கௌதம சிகாமணி மற்றும் அமைச்சர் பொன்முடிக்கு மட்டும்தான் சம்மன் வழங்கப்பட்டிருக்கு. இவர்கள் இருவரிடம் தீவிர விசாரணைக்கு பிறகு இவர் யார் யார் மூலமாக இவர்கள் 2 பேரும் யார் யார் மூலமாக பண பரிவர்த்தனை செய்தார்கள் பல்வேறு இடங்களில் வந்து சொத்துக்கள் குவித்தார்களா அதே போல சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு வேறு எங்கெல்லாம் வந்து பண பரிமாற்றம் பங்குகளை வாங்கியது உள்ளிட்டவைகள் வந்து இவர்களிடம் நடத்திய விசாரணைக்கு பிறகே மற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த சம்மன் அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ஏற்கனவே 2006-2011 காலங்கள்ல இந்த கௌதம அமைச்சரின் மகனான டாக்டர் கௌதம சிகாமணி திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இவருக்கும் அதே போல உறவினர்கள் நிறைய பேருக்கும் செம்மன் குவாரி வழங்கியதுல அளவுக்கு அதிகமா அந்த மணல் எடுத்ததாக தான் 2012 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இப்போ தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையானது தொடக்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில ஏற்கனவே இவர்கள் சட்டவிரோதமாக இந்த குத்தகை கொடுத்தது அதே போல அளவுக்கு அதிகமான செம்மண் எடுத்த புகாரில யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே போல உறவினர்கள் யார் நண்பர்கள் யார் திமுகவை சேர்ந்தவர்கள் யார் என்பது குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இடம் வந்து இந்த 2 பேர் பொன்முடி மற்றும் கௌதம சிகாமணியிடம் விசாரணை செய்த பிறகு அதற்கான உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும். ராம்குமார் பொன்முடியோட மற்றொரு மகன் அசோக் சிகாமணிக்கு சொந்தமான மருத்துவமனையில சோதனை நடைபெற்றுச்சு. அதன் அடிப்படையில அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுச்சா? கண்டிப்பாக ஏற்கனவே நேற்று 13 மணி நேரம் நடத்திய இந்த சோதனையில மாலை 4 மணி அளவில் தான் கே கே நகர் எம்ஜிஆர் நகர் அருகே உள்ள கே எம் மருத்துவமனை
இல்ல அசோக் சிகாமணிக்கு வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். ஏனென்றால் அந்த போ சேனல் சொல்லக்கூடிய விலை உயர்ந்த வெளிநாட்டு கார் வந்து பொன்முடி வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த கார் யாருடைய பெயரில் உள்ளது என்று விசாரித்த போது கேஎம் மருத்துவமனை என சொல்லக்கூடிய அசோக் சிகாமணியின் அவருக்கு சொந்தமான மருத்துவமனை பெயரில் தான் இந்த வெளிநாட்டு கார் இருந்த தெரிய வந்தது. இதனை அடுத்துதான் அந்த காரையும் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சாஸ்திரி பவனுக்கு எடுத்து சென்று விசாரணை நடத்திய பிறகு திரும்பவும் வந்து வீட்டில் வைத்துள்ளனர். இந்த கார் வந்து ஏன் வந்து கேஎம் மருத்துவமனையின் மூலமாக வாங்கப்பட்டது, எதற்காக வாங்கப்பட்டது, எதற்காக பொன்முடி வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, இந்த அதாவது இந்த கார் எந்த பணத்தின் மூலமாக எந்த வருவாயின் மூலமாக வாங்கப்பட்டது என்பது குறித்தும் வந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில தற்போது இந்த விசாரணையானது தொடங்கி இருக்குது. ஆனால் அசோக் சிகாமணிக்கு சம்மன் எதுவும் வழங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.